அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழ இசைக்கருவிகள். முற்காலத்தில், அதாவது மனிதன் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையில் இசையானது முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. பிறக்கும் போது தாலாட்டு பாடலையும் இறக்கும் போது ஒப்பாரி பாடலையும் நாம் பாடுகிறோம். இடைப்பட்ட காலத்தில் வாழும்போது நாம் எண்ணற்ற இசைகளை கேட்டு நம் வாழ்க்கையை நாம் கழிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இசைக்கலையை பற்றி, அதாவது இசையை பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ள நுழைகின்றோம். இசை உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கருவிகள் என்னென்ன, அந்த இசைக்கருவிகள் எவ்வாறு தோன்றுகின்றன, எவ்வாறு அதை நாம் பயன்படுத்த வேண்டும், அவற்றுக்கு உரிய பெயர்கள் என்னென்ன, இதை சார்ந்த பல செய்திகளை நாம் இந்த வகுப்புல இந்த தலைப்புல பார்க்க போறோம். முதல்ல நுழைவு பாருங்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு சொல்லுனாக்கா அந்த சொல்லுடைய பொருளுக்கு மீனிங் தெரியலனாக்கா அது தெரிவிப்பதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அகராதி. இங்கிலீஷ்ல டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு நிகராக வேறொரு பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம அந்த டிக்ஷனரி எடுத்து பார்த்து நம்ம அதனுடைய முழு பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் அதை அகராதின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு சொல்லுக்கு ஏற்ற அந்த பொருளை நம்ம தெரியணும்னாக்கா அது நமக்கு பயன்படக்கூடியது அகராதின்னு சொல்றாங்க. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம் ஆகும். ஒரு பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த பொருளுடைய முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு பயன்படக்கூடியது கலைக்களஞ்சியம் சொல்றாங்க. இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். அந்த கலைக்களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா துறை சார்ந்த செய்திகளும் அடங்கிட்டு இருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையை மட்டும் சார்ந்த செய்தியை வந்து அமைந்திருக்குன்னு சொல்றாங்க. பல்துறை சார்ந்த செய்திகளையும் கொண்டதாகவும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட செய்தியை கொண்டதாக ஒரு குறிப்பிட்ட துறையை வந்து கொண்ட செய்திகளை கொண்டதாகவும் இருக்கும். அது கலைக்களஞ்சியம் சொல்றாங்க. கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். நீங்க டிக்ஷனரிலே எடுத்தா கூட பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டர் சொல்லுவாங்க, ஏ பி சிடின்னு இது மாதிரி போயிட்டு இருக்கோம். தமிழ்ல போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி உரிமை எடுத்து காங்கா சந்தோரிசில போயிட்டு இருக்கோம் சரிங்களா. அப்ப எந்த ஒரு கலைக்களஞ்சியமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு அகராதியா இருந்தாலும் சரி, அதாவது பாத்தீங்கன்னாக்கா அகர வரிசைப்படி வந்து அந்த செய்தியை வந்து பொருளை வந்து தொகுத்து வச்சிருப்பாங்க. இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றை அறிவோம். இதுல இசை கருவியை பத்தியும் அந்த இசைக்கருவியுடைய பயன்பாடை பத்தி நம்ம கலைக்களஞ்சியமா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம்னு சொன்னாங்க. அதுல முதல்ல வந்து பார்த்தாக்க இசையின் தொடர்புடைய ஒரு தலைப்பு இசை. மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. தன் மனசு நினைக்கக்கூடிய அந்த செய்தியை வந்து ஒன்று குரல் வடிவில் மற்றவங்களோட சொல்லுவாங்க, அல்லது ஒரு கருவியின் மூலமாக, அதாவது ஒரு செயற்கை கருவியின் மூலமாக தான் சொல்ல அந்த அந்த கருத்தை வந்து அவங்க இசையாக பிறருக்கு வெளிப்படுத்துவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கடலை வழிபடும் போது சில பேர்லாம் மனசுக்குள்ளே வேண்டி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. சில பேர் பார்த்தா பாட்டா வந்து இசைப்பாங்க. அப்படி பாட்டா இசைக்கும் போது ராகத்தோடு அதனுடைய ஒரு கருவியை கொண்டு இசை அமைத்து பாடுவாங்க. புல்லாங்குழல், வீணை, யான் கருவி, தோல் கருவி, இந்த பறை, தப்பட்டை, இது மாதிரி பலவிதமான கருவிகளாக இருக்கு அந்த காலத்துல. இந்த காலத்துல அந்த மாதிரி பொருள்லாம் இருக்கு. அந்த கருவிகளுடைய பயன், அந்த கருவிகளின் துணையோடு இசையாக பாடி தன்னுடைய அந்த குரல் ஆற்றலை வந்து வெளிப்படுத்துவாங்க. அவ்வாறு செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. இது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. நகைன்னா நகைச்சுவை சரிங்களா. இந்த இசையை வந்து பார்த்தாக்கா நகை, அழுகை, வீரம், வெகுளி, அச்சம், பெருமிதம், ஓவை, இழிவரல்,
இழிவரல் இது மாதிரி ஒன்பது வகையான சுவைகளின் துணையோடு அந்த சொல்ல அந்த கருத்தை வந்து இசையாக பாடி அவங்க வந்து ராகத்தோடு வெளிப்படுத்தினாங்க. இது நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக இருந்தது. இந்த ஒன்பது சுவைகளை கொண்ட செய்திகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த கலையாக இசையானது மாறியதுன்னு சொல்லாங்க. இக்கலையின் இசை எனப்பட்டது. இந்த ஒன்பது சுவைகளையும் வெளிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த இசை, அதான் இசைன்னு சொல்லி சொல்றாங்க. குரல் ஒலி இசை, கருவி ஒலி இசை என இசையை இரண்டாக பிரிப்பர். ஒன்னு குரல் ஒலி இசை, இந்த இசையை வந்து ரெண்டு வகை பிரிக்காங்க. ஒன்னு குரல் ஒலி இசை, ரெண்டாவது கருவி ஒலி இசைன்னு சொல்றாங்க. குரல் ஒலி இசைனாக்கா நம்ம பேசக்கூடிய அந்த வாயில ராகத்தோடு பாடக்கூடியது குரல் ஒலி இசை. கருவி ஒலி இசைனாக்க தான் சொல்ல அந்த கருத்தை வந்து குரல் ஒலியாக வெளிப்படுத்தாம ஏதாச்சும் ஒரு கருவி மூலமாக இந்த செகண்டி சாலம் அதே மாதிரி இந்த புல்லாங்குழல் இது மாதிரி போன்ற கருவிகளின் துணையாக துணையோடு தான் சொல்ல அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியது கருவி ஒலி கருவின்னு சொல்றாங்க. கருவி ஒலி இசைன்னு சொல்றாங்க. குரல் ஒலியை வெளிப்படுத்தினா அது குரல் ஒலி இசை. ஏதாச்சும் ஒரு செயற்கை கருவி மூலமாக தன்னுடைய அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்தினாக்க அது கருவி ஒலி இசைன்னு சொல்லி ரெண்டு வகையை பிரிக்கலாம். அப்போ இசையை வந்து ரெண்டு வகையை பிரிக்கலாம். ஒன்று குரல் ஒலி இசை, இன்னொன்று கருவி ஒலி இசைன்னு சொல்லலாம். அப்போ அந்த கருவி செயற்கை கருவினாக்க அந்த செயற்கை கருவிக்கு என்னென்ன பேர் இருக்கு, அது எத்தனை வகையை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. அதில் முதல்ல இசை கருவிகள் பற்றின்னு சொல்லாங்க. இசை கருவிகள் இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள் ஆகும். நம்ம இசையோடு பாடுவதற்கு துணையாக இருப்பது இசைக்கருவின்னு சொல்றாங்க. எனக்கா நம்ம ராகத்தோடு பாடுவது மட்டும் இல்லை, அந்த ராகத்தோடு இசையும் சேர்ந்தது எல்லாருக்கும் அந்த இசையை வந்து தோன்றுவதற்கு உறுதுணையாக இருப்பது இசைக்கருவிகள் சொல்றாங்க. எனக்கு இசை வந்து பிறக்கணும்னாக்கா அதுக்கு இசைக்கருவி தேவை. அப்ப அந்த இசைக்கருவியின் துணையோடு நம்ம ராகத்தோடு பாடினாக்கா அந்த பாட்டானது அல்லது அந்த பாடலானது மிகவும் சிறப்பாக அமையன்னு சொல்றாங்க. கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகளின் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. கால தேவை, ஒவ்வொரு காலத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துக்கு ஏற்ப சில இசைக்கருவிகள் தோன்றியதுன்னு சொல்றாங்க. அதே சமய சடங்குகள், ஒவ்வொரு சமயத்துக்கும் சில விதமான சடங்குகள்லாம் இருக்கும். திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர்லாம் இந்த வரவேற்பு செய்வதற்கு ஒரு இசைக்கருவியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி திருமணம் அந்த தாலி கட்டும் போது அங்க கட்டி மேளம் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தாலாட்டு பாடும்போது அங்கொரு இசைக்கருவியை பயன்படுத்துவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சமய சடங்குகளின் போது என்னாக்க இசைக்கருவிகளுடைய அந்த மாறுபாடு வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருவிழாக்கள், திருவிழா நடக்கும் போது அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பல விதமான இசைக்கருவியை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இறந்தாக்கா அந்த இறக்கும் இறந்தவரை வந்து புயக்கிற வரைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாரை தப்படின்னு சொல்லக்கூடிய இசைக்கருவியை பயன்படுத்துவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அது நல்லதோ அல்லது தீயதோ, அதாவது பிறப்போ இறப்போ இல்லை சமய சடங்கோ இல்லை திருவிழாவோ இல்லை ஏதாச்சும் பாட்டு கச்சேரியோ இது போன்ற பலவிதமான நிகழ்ச்சிகளில் இந்த இசைக்கருவிகளின் தோற்றம் வந்து வேறுபடுதுன்னு சொல்கிறாங்க. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, இரண்டிற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிடைத்தன. இந்த மாதிரி இசைக்கருவியை பார்த்தாக்கா ஒன்று குரல் வழியே குரல் வழி இசைக்கு மட்டும் பயன்படக்கூடிய கருவி இதெல்லாம், இல்லை இதெல்லாம் நாடகத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய கருவி, இல்லை குரல் வழிக்கும் பயன்படுத்தலாம் நாடகத்துக்கும் பயன்படுத்தலாம், இது மாதிரி ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தலாம் சொல்லி இது மாதிரி இசைக்கருவியை பார்த்தா பல விதமான கிளைகளோடு இருக்குன்னு சொல்லார். குரல் வழி இசைனாக்க இந்த புல்லாங்குழல் இது மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். நாடகனாக்கா அதுக்கு மட்டும் சில கருவிகளும் பயன்படுத்துவாங்க. இல்லை குரல் வழிக்கும் நாடகத்தும் ரெண்டுத்துக்கும்னாக்கா அதுக்கு ஒரு விதமான கருவி வந்து பயன்படுத்துவாங்க. இது மாதிரி இந்த இசைக்கருவிகளின் வளர்ச்சி வந்து பார்த்தாக்கா பல கிளைகளாக பிரிந்து காணப்படுதுன்னு சொல்லாங்க. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் வாணர் எனப்பட்டனர். இந்த இசைக்கருவியை கொண்டு பாட்டு பாடக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாணர். ஏன்னா அந்த காலத்துல பார்த்தா அந்த பாணர், பாணியர், விரலியர், கூத்தன் இது மாதிரிலாம் பார்த்தா பல பேர் வந்தாங்க. இவங்களும் பார்த்தாக்கா ஏதாச்சும் ஒரு இசைக்கருவியை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க ஊர் ஊரா போய்
பாட்டெல்லாம் பாடி இசையோடு பாட்டெல்லாம் பாடி பரிசு பெற்று வருவாங்க. அதனால இந்த பாணர்கள் அடங்குவாங்க. இது மாதிரி இசைக்கருவிகளை கொண்டு இசைத்து பாடல் பாடுவோர், இசைக்கருவிகளை கொண்டு இசைத்து பாடல் பாடுவோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சங்ககால பாட்டான புறநானூரில் ஒரு ரெண்டு வரி கொடுத்துருக்காங்க. நல்லியான் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இதில் பாணன் பாடினின்னு ஒரு வார்த்தை வருதுங்களா, இதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சங்க காலத்தில் இசைக்கருவியை கொண்டு இசைத்து பாடல் பாடிய அந்த பாணர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இந்த ரெண்டு வரையும் இங்கே சொல்லாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க இசைக்கருவிகளின் வகைகள். இசைக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய அந்த இதை பொறுத்து நான்கு வகையை பிரிக்காங்க. இசைக்கருவிகள் தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி என நான்கு வகைப்படும். இசைக்கருவி அது இருக்கக்கூடிய விவரத்தை பொறுத்து நான்கு வகையை பிரிக்காங்க. ஒன்று தோல் கருவி, ரெண்டாவது நரம்பு கருவி, மூணாவது காற்று கருவி. நாலாவது கஞ்ச கருவின்னு சொல்லி நாலு வகையை பிடிக்காங்க. அதில் தோல் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். இந்த ஆடு மாடு அதாவது முக்கியமாக அந்த மாட்டுடைய தோலை வந்து காய வச்சு அதை வந்து ரெண்டு பக்கமும் ஒட்டி அதை வந்து தப்படையை பயன்படுத்துவாங்க, அதாவது பறையை பயன்படுத்துவாங்க. இதை வந்து பார்த்தாக்கா தோல் கருவின்னு சொல்லுவாங்க. அதாவது விலங்குகளின் தோலால் செய்யப்பட்ட கருவி வந்து தோல் கருவின்னு சொல்லலாம். அந்த தோல் கருவிலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று முள்ளம்பு, இன்னொன்று முரசு. இதெல்லாம் பார்த்தாக்கா தோல் கருவிக்கு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. முளகு, முரசு, இந்த தாரை, தப்பட்டை, பறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விலங்குகளின் தோலால் செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ள ஒரு கருவி குறிப்பு இது தோல் கருவி. அந்த தோல் கருவி தான் முளகு முரசுன்னு சொல்லாங்க. இதெல்லாம் தாரை தப்பட்டை பறையெல்லாம் சொல்லலாம். மற்றெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்குகளின் தோலால் செய்யப்பட்ட தோல் கருவி. ரெண்டாவது நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். நரம்பு அல்லது தந்திகள்னாக்க கம்பி, தந்தியாக கம்பின்னு சொல்லுவாங்க. நரம்பாலோ அல்லது கம்பியாலோ உருவாக்கப்பட்ட அந்த கருவியை தான் நரம்பு கருவின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாழ் கருவி, யாழ், வீணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில். இப்போ இந்த கிட்டாறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நரம்பு அல்லது தந்திகள், தந்தியாக கம்பியால் செய்யப்பட்ட அந்த கருவி வந்து நரம்பு கருவின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாழ், வீணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு கருவிக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். மூணாவது காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். காற்று இப்போ நம்ம ஊதும் போது இப்போ புல்லாங்குழல், இந்த நாகஸ்வரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாயில் வரக்கூடிய இந்த காற்றின் துணையோடு வந்து இசைக்கக்கூடிய கருவி. இது மாதிரி காற்றின் துணையோடு இசைக்கக்கூடிய அந்த கருவி வந்து காற்று கருவின்னு சொல்லுவாங்க. ஒன்று குழல், அடுத்து சங்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று கருவிக்கிறதுக்கு. அடுத்தலாம் நாகஸ்வரம், புல்லாங்குழல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றின் துணையோடு இசைக்கக்கூடிய கருவினால இது வந்து காற்று கருவின்னு சொல்லலாம். நாலாவது ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதினாக்க இப்போ தமிழில் நம்ம சொல்லக்கூட ஜாதான்னு சொல்லலாம். ரெண்டும் இடிச்சாதான் என்னன்னாக்கா சவுண்டு வரும். இது மாதிரி ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கக்கூடிய அந்த கருவி வந்து கஞ்ச கருவின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஏதாச்சும் இறந்தாக்கா அந்த இறந்தவனுடைய ஊர்வலத்தில், இறுதி ஊர்வலத்தில் இந்த கஞ்சக்கருவியான ஒரு இதை பயன்படுத்துவாங்க. அது பேர் செகண்டின்னு சொல்லுவாங்க, செகண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெருசாக ரவுண்டாக இருக்கும், தட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு குச்சியை வச்சு அடித்தாக்கா ஒளி வரும். இது மாதிரி இறந்தவனுடைய இந்த ஊர்வலத்தில் இந்த செகண்டியை வந்து பயன்படுத்துவாங்க. இது மாதிரி இந்த ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கக்கூடிய அந்த கருவி வந்து கஞ்சக்கருவின்னு சொல்லுவாங்க. ஒன்று சாதாரம், சாதாரணம் ஜாதா ரெண்டும் நீங்கள் பார்த்துக்கலாம், கோயிலெலாம் பயன்படுத்துவாங்க அதிகமாக. இன்னொன்று சேகண்டி, இது வந்து பார்த்தாக்கா யாராச்சும் இறந்தாக்கா அந்த இறந்தவங்களுடைய ஊர்வலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இசை கருவி தான் செகண்டின்னு சொல்லுவாங்க.
அப்ப இசை கருவியின் வகைன்னு பார்த்தா மொத்தம் நாலு இருக்கு. ஒன்னு தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, அடுத்து கஞ்ச கருவி. தோல் கருவினாக்க விலங்குகளின் தோலால் செய்யப்பட்ட கருவி வந்து தோல் கருவின்னு சொல்லுவாங்க. நரம்பு அல்லது தந்தி, தந்தினா கம்பிகளால் இசைக்கப்படக்கூடிய அந்த கருவி வந்து நரம்பு கருவின்னு சொல்லுவாங்க. காற்றின் துணையோடு இசைக்கக்கூடிய கருவி காற்று கருவின்னு சொல்லுவாங்க. அடுத்து கஞ்ச கருவினாக்க ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கக்கூடிய அந்த கருவி வந்து கஞ்ச கருவின்னு சொல்லி நான்கு வகையை பிரிக்கலாம். சரிங்களா? அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடுக்கை. இந்த உடுக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோல் கருவி வகையை சார்ந்தது. தோல் கருவி வகையை சார்ந்தது. உடுக்கை உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும், இப்படி இருக்கும். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி இருக்கும், கிடைப்பவரையும் வேறு குறுகியதாகவும் இரண்டு பக்கம் தோளால் செய்யப்பட்ட இந்த இதை வந்து பொருத்தி இருப்பாங்க. இதான் உடுக்கைன்னு சொல்லுவாங்க. பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர், சிறிதாக இருந்தாக்கா அதுக்கு ஒரு பேர் சொல்லிட்டு. உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். உடுக்கைனாக்கா இடை சுருங்கிய, இது மாதிரி இடையில வந்து சுருங்கப்பட்ட ஒரு கைப்பறை, அதாவது கையில வச்சு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். இதன் உடல் பித்தளையால் ஆனது. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையால் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. வாய்ப்பகுதி ஆட்டு தோளால் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு பகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு தோலை வந்து காய வச்சு அந்த தோலை வந்து இங்க பொருத்திருப்பாங்க. இரு வாய்களையும் இணைக்கும் கயிறுகள் இடையில் கோக்கப்பட்டிருக்கும். இந்த தோல் கருவியும் இந்த தோலையும் வந்து கோக்குறோம், அதாவது ரொம்ப டைட்டாக இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கக்கா ரெண்டுத்தையும் வந்து கையால் இணைச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம கையை வந்து டைட்டாக இறுக்கமாக வந்து கட்டுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தாக்கா அதனுடைய ஒளி ஓசை வந்து அதிகமாக இருக்கும். இவற்றின் மீது ஒரு நாடா சுற்றப்பட்டு தொங்கும். இது ரெண்டுத்தும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடா, ஒரு துணி வந்து பார்த்தாக்கா இதில் வந்து இடையில சுத்தப்பட்டு தொங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. வலது வாயின் மீதுதான் அடிப்பர் பார்த்தாக்கா அந்த உடுக்கையில ரைட் சைடு மட்டும் என்ன பண்ணுவாங்க ஓங்கி உடுக்கையில அடிப்பாங்க. அவ்வப்போது இடையின் மீதுள்ள நாடாவை அமுக்குவர். அப்படி வாசிக்கும் போது என்ன ஆனாக்கா நடுவில் இருக்கக்கூடிய நாடாவை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப அமுக்குவாங்க, அதாவது அழுத்துவாங்க. அது அழுத்தினாதான் என்ன ஆனாக்கா அதோடைய ஓசை வந்து கொஞ்சம் வேறுபாடத்தணும்னு சொல்றாங்க. பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். பெருசா இருந்தா அது பேரு தவண்டைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. உடுக்கை வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா அது பேரு தவணைன்னு சொல்லாங்க. சிறிதாக இருந்தாக்கா அது குடுகுடுப்புன்னு சொல்லாங்க. உடுக்கை வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா அது பேரு தவணைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. சிறு உடுக்கையை குடுகுடுப்பு என்பர். அதே கொஞ்சம் இந்த உடுக்கை வந்து கொஞ்சம் சிறுதாக இருந்தாக்கா அது குடுகுடுப்புன்னு சொல்லாங்க. தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளுள் ஒன்று இதனை காணலாம். சிதம்பரம் கோயில்ல நடராசர் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடுக்கையில ஒரு இதை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த சிவன் கையில இந்த மாதிரி உடுக்கை வந்து ஒண்ணு இருக்கு. இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இக்கருவி இசைக்கப்படுகிறது. இறை வழிபாடு நம்ம சாமி கும்பிடும் போதோ அல்லது யாராச்சும் வந்து குறி சொல்லும் போதும் அவங்க கையில் வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி இந்த குடுகுடுப்பையும் இல்ல உடுக்கையும் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடுக்கைனாக்கா பித்தளையால் செய்திருப்பாங்க, இடைப்பகுதி குறுகலாக இருக்கும், ரெண்டு பக்கமும் ஆண்டு தொடர் பொருதி இருப்பாங்க. அந்த ரெண்டு பகுதியும் பார்த்தாக்கா ரொம்ப இறுக்கமாக ஒரு கயிற்றுல வந்து கட்டிட்டு இருப்பாங்க. நடுவில் வந்து ஒரு நாடா தொங்கிட்டு இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தா உடுக்கைனாக்கா வலது பக்கம் மட்டும்தான் தட்டுவாங்க. அதே மாதிரி இடையில பார்த்தாக்கா அந்த நாடா வந்து அழுத்துனாக்கா அதனுடைய விஷயம் வந்து வேறுபடும். பெரிய உடுக்கையாக தான் அது தமிழையும் சொல்லாங்க, சிறிய உடுக்கையாக தான் அது குடுகுடுப்பையும் சொல்லி அழைக்கிறாங்க. அதே மாதிரி சிதம்பரத்தில் உள்ள நடராசன் கோயில்ல அந்த சிவன் கையில் வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி ஒரு உடுக்கை வந்து இருக்கு. இந்த உடுக்கை வந்து இப்ப பயன்படுத்துவாங்கனாக்கா இறை வழிபாடும் போதும் அதே மாதிரி குறி சொல்லும் போதும் எதுவும் பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தண்டுடுக்கை தானந்தக்கை சாரணடம் பயில்வார் அப்படின்னு சொல்லி சம்பந்த தேவார் தேவாரத்துல இது சொல்லிருக்காங்களாம். சரிங்களா? அடுத்து பாருங்க குடமுழா. இது நம்ம அதிகமா நமக்கு தெரியாது. சரிங்களா? குடமுழா முழான்னு ஒரு கருவி இருந்திருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான தோல் கருவி தான், தோளால் செய்யப்பட்ட ஒரு கருவி தான் இந்த குடமுழான்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு ஒரு பெரிய பானை மாதிரி வந்து நடுவில் பார்த்தாக்கா ஒரு தோளால் மூடப்பட்ட ஒரு பெரிய இருக்கும், பெரிய பகுதி இருக்கும். இடையில பார்த்தாக்கா ஒரு சின்ன இதுல தோல் கருவி மூடிட்டு இருப்பாங்க. இப்படிதான் இருக்கும் பாக்குறது. இதுவே தான் குடமுழான்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது தெரியாதவங்க நம்ம சென்னையில எக்ஸிபிஷன்ல ஒரு கண்காட்சி இதுல வச்சிருக்காங்க, கூட அது போனா பார்க்கலாம்.
ஐந்து முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடல்லாம். ஐந்து முகங்கள்னாக்கா இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 இது மாதிரி ஐந்து முகங்களை கொண்ட தோலால் செய்யப்பட்ட ஒரு வகையை முரசு வகையை சேர்ந்தது ஒரு குடல்லாம்னு சொல்லாங்க. ஒரு பெரிய குளத்தின் வடிவில் ஐந்து வட்ட வடிவ வாயுடன் அமைந்திருக்கும். ஒரு பெரிய குளத்துடைய வடிவில் ஐந்து வாயுகள் பொருத்தப்பட்ட மாதிரி இருந்த குடம்லாம் சொல்லக்கூடிய கருவி வந்து அமைந்திருக்கும்னு சொல்லாங்க. நடுவில் இருக்கும் வாய் மற்றவற்றை விட பெரியதாக இருக்கும். இந்த அஞ்சுல இந்த மற்ற நாலாவது பார்த்தா நடுவில் இருந்த வாயுன்னு பார்த்தா கொஞ்சம் பெரியதாக காணப்படும்னு சொல்லாங்க. ஒவ்வொரு வாயும் தோளால் மூடப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு வாயும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து தோளால் மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும். இந்த அஞ்சு இருக்குன்னாக்கா இந்த அஞ்சு வாயிலிருந்து ஒவ்வொரு வாயிலும் பார்த்தாக்கா ஒவ்வொரு விதமான இசை ராகம் வந்து பிறக்க சொல்றாங்க. இதன் காரணமாக இதனை பஞ்சமகா சப்தம் என்றும் அழைப்பர். இந்த அஞ்சு வாய் இருக்குனால இது பேர் வந்து பஞ்ச மகா சப்தம் அப்படின்னு சொல்லி இந்த குடமுழாவுக்கு இன்னொரு பேர் வந்து அழைக்கிறாங்க. அஞ்சு வாயில் இருக்கக்கூடிய காரணத்தால் இது பேர் வந்து பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது கோயில்களில் ஒழிக்கப்படும் இசைக்கருவியாகும். இந்த இசைக்கருவியும் பார்த்தீங்கன்னா கோயிலை வந்து இசைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருங்காட்சியகத்தில் இந்த மியூசியம் சொல்லுவாங்கல்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குடமெல்லாம் சொல்லக்கூடிய இசைக்கருவி வந்து அங்கே மக்களுடைய பார்வைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். சரிங்களா, இது அந்த தமிழர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகளை சில நம்ம பார்த்தோம். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் மேலே இருக்கக்கூடிய பல இசைக்கருவிகள் வகையை நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.